Hello friends, in the video la present perfect continuous and present continuous irandathukku difference erkana or video la paathom innum konja deep ah paapom. Modhal example paarenga, I am going now, right now. Ippozhudhu naan enna senjirukkirendradha solradhu I am going. Indha vaakiyam naan poi kondirukiren. I have been walking for half an hour. Or aram aram naan nadandhu kondirukiren, puringala? Ullu neram ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் இந்த வினாடி என்ன நடக்குதுன்றதை பற்றி சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதில்லை. இந்த வினாடி என்ன நடக்குதுன்னு சொல்கிறத பற்றி சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இல்லை. இது வரைக்கும் என்ன நடந்து கொண்டிருந்தது அதை சொல்கிறதுக்காக தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது அடிப்படை வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டென்ஸ் இல்லை. ப்ரெசன்ட் கண்டினியூஸு இந்த வினாடி என்ன நடந்துகிறதுன்னு சொல்கிறது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸு இந்த வினாடிக்கு முன்னாடி வரைக்கும், இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும், கடந்த காலத்துலேருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்து கொண்டதுன்னு சொல்கிறது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். புரியுங்களா? ரைட். இப்போ வித்தியாசம் இல்லையா? ஐ எம் கோயிங்னா இந்த வினாடி, அட் ரைட் நவ். பட் ஐ ஹவ் பின் வாக்கிங் ஃபார் ஹாஃப் அன் அவர்னா நான் இப்போ நிற்கிறேன்னா நடந்துக்கிறதா சொல்லலைங்க. இதுவரை கடந்த அரை மணி நேரமாக நான் நடந்து கொண்டிருந்தேன், அதை மட்டும் தான் சொல்லுதேன் இந்த வாக்கியங்க. இந்த வினாடி நான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கலாம், இல்லை நின்று கொண்டிருக்கலாம். நடந்து கொண்டு நிறுத்திட்டு உங்கள்கிட்ட சொல்லலாம், எம்பா நான் அரை மணி நேரம் நடந்துருந்தேன்பா, நான் இப்போ தான் நிறுத்தினேன் அப்படின்ற மீனிங்கில் சொல்லலாம். புரியுங்களா? எந்த மீனிங்னு வரலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த வினாடியை பற்றி பேசுறது கிடையாது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ எம் ஸ்டேயிங் ஹியர் ஃபார் எ வீக்னு ஒருத்தர் சொன்னால் என்ன அர்த்தம்? நான் ஒரு வாரமாக இங்கே தங்கி கொண்டிருக்கேன்னு அர்த்தமா? இல்லை. ஐ எம் ஸ்டேயிங் ஹியர் ஃபார் எ வீக்னு சொன்னால் நான் ஒரு வாரம் இங்கே தங்க போகிறேன்னு அர்த்தம். இட் இஸ் மை பிளான், ஐ ப்ரீ கன்சீவ் தட் பிளான் தட் ஐ கோயிங் டு ஸ்டே ஹியர் ஃபார் எ வீக். இதுதான் அர்த்தம். அங்கே ஒரு வாரம் நான் தங்க போகிறேன், அந்த பிளானோட தான் வந்திருக்கேன் இப்போ ஊர்லேருந்து அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த டென்ஸ் யூஸ் பண்ண முடியும். புரியுங்களா? ஸோ ஐ எம் ஸ்டேயிங் இயர் ஃபார் எ வீக்னு சொன்னால் ஐ ஹாவ் எ பிளான் டு ஸ்டே ஃபார் எ வீக் இன் ஃபியூச்சர் ஃப்ரம் டுடே அப்படின்னு அர்த்தம். புரியுங்களா? ஆனால் அடுத்தது பாருங்கள். ஐ ஹாவ் பின் ஸ்டேயிங் இயர் ஃபார் எ மந்த். நான் ஒரு மாதமாக இங்கே தங்கி கொண்டிருக்கிறேன். நான் இங்கே வந்து ஒரு மாதம் ஆச்சு, ஒரு மாதம் நான் தங்கினுக்கிறேங்க. புரியுங்களா? இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ரெண்டாவது வந்து முதல்ல போன சென்டென்ஸ்க்கும் ரெண்டாவதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. புரியுங்களா? ஐ எம் ஸ்டேயிங் ஹியர் ஃபார் எ வீக்னு சொன்னால் எதிர்காலத்தை பற்றி பேசுறது. புரியுங்களா? ரைட். மூணாவது ஜோடியை பாருங்கள். பேர, ஷி ஹாஸ் பீன் பிளேயிங் சின்ஸ் 3:00. அவள் மூணு மணிலேருந்து விளையாடி கொண்டிருக்கிறாள். புரியுங்களா? ஷீ இஸ் பிளேயிங் ரைட் நவ். உப்பா விளையாடி கொண்டிருக்கிறாள். ஷி ஹாஸ் பீன் பிளேயிங் சின்ஸ் 3:00 சொன்னால் ப்ரெசண்ட்டையும் இன்க்ளூசிவ் ஆயிடுச்சா? இல்லை, ஷீ ஹாஸ் பின் பிளேயிங் சின்ஸ் 3:00. மூணு மணிலிருந்து விளையாடி கொண்டிருக்கிறாள்னா இப்போவும் விளையாடி கொண்டிருக்கிறாள்னு அர்த்தம். புரியுங்களா? ஓகேங்களா? ரைட். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், இல்லை அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா?